நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்ற நிலையில நான் இல்லை. ஆனால் நடிகர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்றால் முதலே அரசியலை பற்றி அவர்கள் சிந்திக்க வேண்டும், அவருடைய நிலைப்பாட்டை அவர்கள் சொல்ல வேண்டும். ஏதோ எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்களும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்களும் படம் எடுக்க போகிறோம்னு வரதை என்னால் ஏற்றுக்க முடியல. ஒரு சீரியஸாக ஒரு நடிகராக இருந்தாலும் எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் நான் வந்து பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும், தேர்தலில் நிற்க வேண்டும், அரசியல் கட்சியை நடத்த வேண்டும், அதற்காக என்னுடைய நிலைப்பாடுகள் இதையெல்லாம் பற்றி எனக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மக்களோட மக்களாக சந்தித்து அவர்களுடைய இஷ்யூஸ் எல்லாம் முன்னிறுத்தி ஒருத்தர் அரசியலுக்கு வந்தார்னா அதை வந்து நான் வந்து ஒன்றும் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் இன்றைக்கு பண்ணுற அட்டம்ப்ட் பார்த்தா ஏதோ எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் அறிவிப்பேன், திடீர்னு வருவேன், சினிமாவில் சொல்கிற ஒன்லைனர் மாதிரி இருக்கிற வழியே ஒரு டீப் தாட் ப்ராசஸ், ஒரு டீப் பொசிஷன்ஸ் எடுத்துகிட்டு வராதுல. ஆனால் அந்த மாதிரி பாலிடிக்ஸ் வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன். தவிர இந்த துறையில் இருக்கவங்க வரலாம், இந்த துறையில் இருக்க வர வேண்டாம்ன்ற நிலையில் நான் இல்லை. வன்முறையே திரு சீமானுடைய அரசியலுக்கும் என்னுடைய அரசியலுக்கும் 180 டிகிரி வித்தியாசம். அதனால் அவருடைய அவருக்கு என்னுடைய ஆதரவு தேவை கிடையாது. அதனால் ஐ டோன்ட் திங்க் ஹி நீட்ஸ் மை என்டார்ஸ்மெண்ட். அதனால் வன்முறையோ கடுஞ்சொல்லோ இல்லாமல் அரசியல் செய்ய வேண்டும் என்று விரும்புவோம் நான். இல்லை இல்லை, இதான் சொல்லணே, இது வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் இன்னொன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் இல்லை. அப்படியும் பண்ணாலும் அந்த கட்சியோட நிலைப்பாடு என்ன அதை சொல்லணும். அது சொல்றது என்னன்னா, ஜாதி மதமற்ற ஆன்மீக அரசியல வந்து நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாரு. ஆன்மீக அரசியல் தமிழ்நாட்டில் சரிப்பட்டு வருங்க. சரி, இது எனக்கு புரியவில்லை. ஆன்மீகம்னா நான் எல்லாருக்குமே ஆன்மீகம் இருக்கு, எனக்கும் ஆன்மீகம் இருக்கு, கடவுள் நம்பிக்கை இருக்கவர்களுக்கு எல்லாருக்குமே ஆன்மீகம் உண்டு, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் ஒரு விதமான ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கும். அதனால இவர் என்ன சொல்றாரு எனக்கு புரியல. அவர் சொல்றது எனக்கு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அவரோட நிலைப்பாடு எனக்கு வந்து சில விஷயங்களில் தெரியணும். டிமானிட்டைசேஷனை அவர் சப்போர்ட் பண்ணுறாரா எதிர்த்தாரா? இன்றைக்கி இன்றைக்கி வந்து விவசாயிகள் வந்து இந்த விவசாய மசோதாவை எதிர்க்கிறார்கள், அவருடைய நிலைப்பாடு என்ன? அவருடைய நிலைப்பாடு அதில் என்ன? ஜிஎஸ்டியை பற்றி அவரோட நிலைப்பாடு என்ன? நீட்டை பற்றி அவர் நிலைப்பாடு என்ன? ஹிந்தியை பற்றி அவர் நிலைப்பாடு என்ன? சென்ட்ரல் சர்வீஸ் எக்ஸாம்ஸில் எல்லாம் தமிழை சேர்த்துக்கிறதில்ல, அதை பற்றி அவரோட நிலைப்பாடு என்ன? ஜிஎஸ்டி டியூஸ் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும், அதை பற்றி அவரோட நிலைப்பாடு என்ன? இந்தியா வந்து இந்தியா சைனாவோடய எல்லையில் வந்து இடம் போயிருச்சு, அதை பற்றி அவரோட நிலைப்பாடு என்ன? இதெல்லாம் பற்றி சொல்லணுமே தவிர இதை ஃபிலாசபிக்கலாக பேசுகிறது ஒன்றும் பாயிண்ட் கிடையாது. எல்லாருக்குமே ஒரு ஃபிலாசபிக்கல் பொசிஷன் இருக்கும். ஸ்பெசிஃபிக் பொசிஷன்ஸ் தமிழ்நாட்டோட அரசியலில் அரசாங்கத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களுடைய ஸ்பெசிஃபிக் பொசிஷன்ஸ் என்ன? ஸ்பெசிஃபிக் பொசிஷன்ஸ் எடுக்காமல் எப்படி ஒரு அரசியலுக்கு வர முடியும்? எங்க கட்சிக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷன் இருக்கு, எனக்கு ஸ்பெசிஃபிக் பொசிஷன் இருக்கு, இவருடைய இவருக்கோ இவர் துவங்கப்பட போகின்ற கட்சிக்கோ எதுலையாவது ஸ்பெசிஃபிக் பொசிஷன் இருக்கா? ஸ்பெசிஃபிக் பொசிஷன் இல்லாமே ஒரு அரசியல் கட்சி, இந்த அரசியல் கட்சி தேர்தலில் ஜெயிக்காது, ஜெயிக்காத கட்சி வந்து 4 மாதம் கழித்து இந்த கட்சி நடக்குமா? இல்லை அடுத்த தேர்தலையும் சந்திக்கிறதுக்கு இவங்க ரெடியாக இருக்காங்களா? இல்லை ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டா? ரெண்டாவது, இவர் கட்சியை ஆரம்பிக்கிறாங்களே, இவர் கட்சியை ஆரம்பிக்கிறாருன்னா அவரோட பயணம் செய்து காலங்காலமாக இருக்கிறவர்களை முன்னிறுத்தி கட்சி ஆரம்பிப்பாரா? இல்லை திடீர்னு காலையில் 11 மணி வரைக்கும் பாஜகவில் இருப்பவரை முன்னிறுத்தி ஒரு கட்சி ஆரம்பிப்பாரா? இதெல்லாம் செயல்பாடெல்லாம் பார்த்தாவே இது பாஜகவுக்காக உருவாக்கப்படுகின்ற ஒரு டிஸ்ட்ராக்ஷன், ஒரு ஓட்டை சிதைப்பதற்காக உருவாக்கப்படுகின்ற ஒரு டெம்பரரி இயக்கமாக தான் எனக்கு படித்த தவிர இது ஒரு சீரியஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு வெல் தாட் அவுட் பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி எனக்கு படலாம். பாஜக தான் சார், பாஜகோட சப்சிடரி சார் இருக்குது, அது ஒன்றும் கிடையாது. ஒருங்கிணைப்பாளர் சொல்றாரு, ஏன் அவருக்கு ரசிகர் மன்றம் ஒன்று இருந்தது, அந்த ரசிகர் மன்றத்தில் இருந்து யாரையாவது ஒருத்தர் ஒருங்கிணைப்பாளர் போட்டிருந்தா கூட ஒத்துக்கலாம். ஏன் எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கும் போது அவரோடு பயணம் செய்தவர்களை வைத்துதான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சார். செல்வி ஜெயலலிதா வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கொள்ளும்போது அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்களும் எடுத்து வச்சாங்க. இவர் யாரோ ஒருத்தர் எங்கினைக்கு வந்தார் அதே விளக்க வேண்டியதானே, பேட்டி கொடுக்க வேண்டியதானே. நானும் இந்த ஒருங்கிணைப்பாளராக அறிமுகப்பட்டவரும் 50 வருங்களா நாங்கள் நண்பர்கள், அவருடைய கொள்கை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லலையே. அவர் என்றைக்கு வந்திருக்காரு, ஏன் வந்தார், அவரை எதுக்கு முன்னிறுத்துறாருன்னு தெரியல. அவர் அன்னைக்கு காலையில் 11 மணி வரைக்கும் பாஜகவில் இருக்கிறாரு. அப்போ பாஜக அனுப்பி தானே இந்த ஏற்பாடு நடக்கிற மாதிரி எல்லாருக்கும் படுதில்லை. ஒன்றும் இது ஒன்று நான் சொல்லி தான் தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்று ஒன்றும் இல்லையே சார். அதே மாதிரி பாஜக தலைவர் முருகன் என்ன சொல்றாருன்னா, கூட்டணி இருக்கக்கூடிய அதிமுக வந்து நாங்கள் கை காமிக்கிறது முதலமைச்சர். அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசியத்தை ஒரு ஓப்பன் சீக்கிரட்டாக அவர் வந்து ஓப்பனாக சொல்லிட்டார். ஏன்னா அது என்ன சொல்கிறாருன்னா, பாஜக தான் அண்ணாதிமுகவுக்கு ஓனர், ஓனர் யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்து அன்றைக்கி மேனேஜராக இருக்க முடியும் அப்படிதானே அர்த்தம். மேனேஜராக யாரை போடுறதுக்கு யாருக்கு உரிமை? ஓனருக்கு உரிமை இருக்குது. நான் தான் ஓனர், நான் வந்து மேனேஜரை போடுவேன்,
அப்படிங்கறதே சொல்றாரு வெளிப்படையா சொல்றாரு அதனால அண்ணா அதிமுகவுக்கு ஓனர் பிஜேபி அப்போ கூட்டணி ஆக்சுவலா கொஞ்சம் மானா ருசு ருசூடு ரோசம் ஏதாவது இருந்து இருந்து முதலமைச்சர் ஒரு அரசாங்கம் ஒரு கட்சின்னு இருந்தா இந்த கட்சியை விட்டு எங்களுக்கு கூட்டணியும் கிடையாது ஒன்றும் கிடையாது சொல்லி வெளியே வந்திருக்கணும் ஆனா வராம ஓனர் நீங்க என்ன சொல்றீங்கன்னா நாங்க கேட்டுக்கிறோம்னு சொல்றாங்க சரி இப்போ மக்கள் நீதி மய்யம் கட்சி கமலஹாசன் சார் அவர்லாம் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஒரு டெம்பரரி டிஸ்ட்ராக்ஷன் அவ்வளவுதான் தெரிய ஒரு சீரியஸ் பிளேயரா எடுத்துக்க முடியாது அவர் சீரியஸா அரசியல் பண்ணணும்னு நினைச்சாருன்னா அவருக்கு ஒரு சில நிலைப்பாடுகள் இருக்கு அட்லீஸ்ட் அவருக்கும் ரஜினிக்கும் வித்தியாசம் என்னன்னா இவர் அட்லீஸ்ட் இவருக்கு கருத்து இருக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு சில விஷயம் எல்லா விஷயத்தை பத்தி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார் பெரும்பாலும் அவருடைய சொல்ற நிலைப்பாடு எல்லாமே ஒரு மதச்சார்பற்ற நிலைப்பாடு ஒரு லிபரல் பாலிடிக்ஸ் நோடி ஆக்கி தான் அவர் நிஜமாவே அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவர் காங்கிரஸ் கட்சியோடு ஒரு ஒருங்கிணைந்து செயல்பட்டால் அவர் வெற்றி பெறலாம் ஆனால் அவர் தனியாக தான் பண்ண போகிறேன் நான் தனியாக தான் போய் பண்ண போகிறேன்னா கடந்த தேர்தலில் என்ன வாங்கினாரோ அந்த அளவுக்கு தான் திருப்பி வரும் அதோட பெரிய அளவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இப்போ வந்து கடமை தவறினால் எம்எல்ஏக்கள் வந்து அதாவது அவரோட இருக்கிற எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணுவாங்க யாரு நீங்க எப்படி பாக்குறீங்க இது பாசிபிள் நினைக்கிறீங்களா இல்ல இல்ல பாசிபிலிட்டியே கிடையாது ஏன்னா அவர் எம்எல்ஏவே வராது எம்எல்ஏ வந்தால் தானே இந்த பாசிபிலிட்டி அவர் கட்சியில் எம்எல்ஏ ஜெயிச்சா தானே இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற கடமை தவறினால் ராஜினாமான்னு வரணும் அவர் கட்சியில் எம்எல்ஏ ஜெயிக்க மாட்டாங்க அதனால் இந்த பாசிபிலிட்டி வரவே வராது அதனால் அந்த தர்ம சங்கடத்துக்கு அவர் தள்ளவே பட மாட்டார் அவர் அவரோட மையம்ன்ற அந்த கருத்து வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரன்னு நினைக்கிறீங்களா சார் அவர் வந்து ஒரு திரையுலகத்தில் சிறந்தவர் திரையுலகத்தில் சிறந்தவங்களோ எந்த ஊருக்கு டூர் போனாலும் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க எல்லாரும் வந்து பார்க்குறதுனால அவங்க ஆதரவு அளிக்கிறாங்க மட்டும் தயவுசெய்து நினச்சிடாதீங்க ஒரு கியூரியாசிட்டிக்காக வந்து பார்ப்பாங்க அவ்வளோதான் அதான் தவிர அவருடைய இயக்கத்துக்கு ஒன்று தமிழ்நாட்டில் ஒன்று எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் எடுக்கிற நிலைப்பாட்டில் இருந்து ஒரு பெரிய வெற்றி வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது சார் நாங்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்திருக்கிறோம் காங்கிரஸ் கட்சியோட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறோம் நான் எங்களுடைய கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு நல்ல கூட்டணியில் இருக்கிறோம் அதான் வெற்றி கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கட்சி கூட்டணி தான் வெற்றி பெறப்போகிறது இதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம்